சொல்ற வார்த்தைகளை நம்பி ஏமாந்தவங்க தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சீரியல் நடிகை சம்யுதா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே போலதான் ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவி கொரோனா காலத்துல அவங்கள விட்டு பிரிந்து போன அம்மாவை பத்தி வேதனையோடு ஒரு பதிவை பதிவிச்சிருந்தாங்க. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். சீரியல் நடிகை சம்யுதா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சிப்பிக்குள் முத்து நாடகத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. இந்த நாடகத்துல நடிக்கும் போதே விஷ்ணுகாந்த் அவர் கூட காதல்ல இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மாதம் கூட ஆகல, திடீர்னு அவங்க இன்ஸ்டா ஐடியில இருந்த திருமண புகைப்படங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை பார்த்துதான் ரசிகர்கள் நீங்க பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவும் திருமணம் புகைப்படங்கள் எல்லாம் ஒருத்தவங்க அவங்களுடைய இன்ஸ்டால இருந்தெல்லாம் அழிச்சாங்கனாலே அவங்க கண்டிப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தான் காரணமா இருக்கும். அதே போலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதத்துக்குள்ள இப்படி பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. இதுக்கு அவங்க ரெண்டு பேர் பக்கம் இருந்தும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஆனா விஷ்ணுகாந்த் அவர் மட்டும் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே தெரியாதானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதே போல சமுதா அவங்களும் அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில நடந்ததை நினைச்சு அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல, அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட், தேங்க்யூ சோ மச் டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. நிறைய வழிகளை மறைச்சிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்க சம்யுதா, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே வின் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னதுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க, உங்க லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், பெண்களின் அழகில் ஏமாந்த ஆண்களை விட ஆண்களின் நம்பிக்கை வார்த்தையில் ஏமாந்த பெண்களே அதிகம் அப்படின்னு சொன்னதுக்கு, சோ ட்ரூ, நீங்க சொன்னது ரொம்பவே சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, உன்னை அதிகமாய் காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள், அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னதுக்கு, எப்பவும் புன்னகை வந்து எல்லா விஷயங்களையுமே மாற்றிரும், அதனால கண்டிப்பா வந்துட்டு சிரிக்கலாம் தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நீங்க ரொம்ப தைரியமா இருங்க, எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, யாரையும் வந்து கண்டுக்காதீங்க, நீங்க உங்க வேலைய சரியா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவ்வளவு தூரம் இவங்க உடைஞ்சு போன இந்த சமயத்துல கூட ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி கண்டிப்பா என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஃபேன்ஸ் இவ்வளவு தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறாங்க, கண்டிப்பா இது எல்லாத்தையுமே அவங்க கடந்து வரணும், இதுதான் எல்லாருடைய ஆசையாவும் இருக்கு. அதே போல கொரோனா காலத்துல நினைக்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, இதோட 3வது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்மாவோட நினைவுனால ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவி பிரியா அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதுல, உலகத்திற்கு தான் கொரோனா நோய் வந்து லாக்டவுன் எல்லாம் போட்டப்ப உனக்கு மட்டும் ஏன் போடல, எங்கம்மா இருக்க, 3 வருஷமா தேடிட்டே இருக்க, ரொம்ப மிஸ் பண்றமா உன்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகிரும், அம்மா எப்பவும் உங்க கூடயே இருந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆறுதலா நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.